குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன் யூனிட் டுவெல் பார்த்துட்ருக்கோம் இப்போ லாஸ்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஆனூல் ரேஸ் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆனோல் ரேஸ் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கேத்தோர் ரேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் டால்டனுடைய அட்டாமிக் தியரிஸ் ஃபைவ் மார்க்கு டூ மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின்ஸ் அதே மாதிரி டால்டனுடைய அட்டாமிக் தீரியில் அட்வான்டேஜஸ் பார்த்தா லிமிட்டேஷன் பார்த்தோம் இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்பாங்க அட்வான்டேஜஸ் லிமிட்டேஷன்லாம் டூ மார்க் கொஷனு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் டூ மார்க் கொஷனு ஃபைவ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா டால்டனுடைய அட்டாமிக் தீரி அதே மாதிரி ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஸ் இதெல்லாம் ஃபைவ் மார்க் கொஷன் ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் நல்லா நீங்கள் படித்து பாருங்கள் டூ மார்க்கள் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ பாயிண்ட்டு ஃபைவ் மார்க்கள் கேட்டாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினால் போதும் ஸோ இப்போ கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் தேம்சன்ஸ் ஆட்டம் மாடல் தேம்சன்ஸ் ஆட்டம் மாடல் தேம்சனின் மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு தெரியும் மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறோம் இல்லையா அது ஒரு மாடல் அப்போ ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி மாடல் அப்படிங்கிறத முதன் முதலாக சொன்னவர் யாருன்னா தேம்சன் ஜே ஜே தேம்சங் இவர் தான் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவரும் இவர் தான் ஸோ இந்த தேம்சங்கிறவரு இப்போ ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத ஒரு மாடலாக கொடுத்தவர் இப்படி தான் இப்போது வேள்கணும்னு சொல்கிறோம் ஆஃப் வேள்கணும் எரிமலை வெடிக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு எரிமலை எரிமலை வந்து எப்படி வெடிக்குங்கிறத ஒரு மாடல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கணும் ஒரு டம்மி மாடலாக நம்ம செய்கிறோம் எப்படி செய்கிறோம் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருப்போம் மாடல் எப்படி இருக்கும் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லைனா வந்து யாராவது நமக்கு அதை பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை நாம் வந்து அதை பற்றி நிறைய படிச்சிருப்போம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு மாடல் செய்கிறோம் ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு முதன் முதலாக ஒரு மாடல் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்தவர் யாருன்னா ஜே ஜே தேம்சன் தான் ஸோ எப்படி இருக்குங்கிறது இவருடைய அட்டாமிக் மாடல் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம் ஜே ஜே தேம்சன் அண்ட் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ்டு த ஃபேமஸ் ஆட்டம் மாடல் இன் த இயர் நைன்டீன் நாட் ஃபோர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆட்டம் மாடல் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கார் அதாவது எலெக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாடல் அப்படிங்கிறத இவர் தான் கொடுத்துருக்கார் தேம்சன் ப்ரப்போஸ்டு தட் த ஷேப் ஆஃப் அன் ஆட்டம் ரெசம்பிள்ஸ் ஏ ஸ்பெர் ஹேவிங் எ ரேடியஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் அப்படிங்கிறார் அதாவது ஒரு அணுவினுடைய என்ன சொல்கிறது அதனுடைய வடிவம் ஷேப் அணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆரம் பாருங்கள் அது வந்து ஒரு ஷே அப்படி அதாவது ஸ்பெரிக்கல்ஷியம் சொல்ல முல்லையா கோல வடிவம்னு சொல்லுவோம் அவர் சொல்கிறார் கோல வடிவத்தில் உடையது அப்படிங்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ரேடியஸ் ஆரம் பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் மைனஸ் டென் பவரில் வந்து மைனஸ்னால் மிக சிறியதுங்கிறதுக்கான அடையாளம் மைனஸ்ன்னு போட்டாங்களே மிகச்சிறியதுன்னு அர்த்தம் ஸோ டென் பவர் மைனஸ் மீட்டர் அப்படிங்கிற இந்த ரேடியஸில் ஒரு ஸ்பெரிக்கல் அதாவது ஒரு கோல வடிவத்தில் உடையது அப்படிங்கிறது அணுவினுடைய ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச் இன் சச் மேனர் தட் த ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த கோல வடிவம்னு சொல்கிறேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ஸ் அதில் இந்த எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தினா சமமாக இருக்குங்கிறாரு அப்போது ஒரு நேர்மின் சுமை உடைய ஒரு கோல வடிவத்தில் இந்த எலக்ட்ரான்கள் வந்து சரிசமமாக அங்கே வந்து இருக்குது அதனால் ஆட்டம்ங்கிறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அணுங்கிறது ஒரு மின்சுமை நடுநிலைத்தன்மை உடையதுங்கிறாங்க அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்குங்கிறாரு சமமாக இருக்குது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்சர் இன் சஸ் த மேர் தட் த ஆட்டம் இஸ் எலக்ட்ரிகலி நியூட்ரல் அப்போது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு சமமாக வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் சமமாக இருக்குது அதனால் ஆட்டம்ங்கிறது ஒரு நியூட்ரல் அப்படிங்கிறது அவருடைய கருத்து தேம்சன்ஸ் ஆட்டம் மாடல் வாஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த ப்ளம் புட்டிங் மாடல் இவருடைய ஃபஸ்ட்டு மாடலாக எதை சொல்கிறாருன்னா ப்ளம் புட்டிங் மாடல் அதாவது த கேக் இல்லையா அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் புல்ட்டியம் ப்ளம் கேக்குன்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நிறமாக அப்படியே இந்த ப்ளம்ஸ்லாம் இருக்கும் ப்ளம்ஸ்லாம் அந்த திராட்சை மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடலாக அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறார் என்ன ஒரு மாடலாக சொல்கிறா வாட்டர் மெலன் சொல்கிறார் வாட்டர் மெலன் மாடல் வாட்டர் மெலன்னால் என்ன அர்த்தம் தர்பூசணி பழம் கோசப்பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இவருடைய ஆட்டம் மாடலாக சொல்கிறார் அப்போது இந்த தர்பூசணி படத்தில் என்ன வந்து கம்பேர் பண்ணுற எதை வந்து ஆட்டமாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா த எம்படேட் எலெக்ட்ரான்ஸ் ரிசம்பிள் த சீட் ஆஃப் வாட்டர் மெலன் வைல் த வாட்டர் மெலன்ஸ் ரெட் மாஸ் ரெப்ரஸண்டேட்டட் த பாசிட்டிவ்லி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறாரு இந்த கோசப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் எடிப்பிள் போர்ஷன் அங்கே ரெட் எடிப்பில் போர்ஷன்னா சிகப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டுங்கிறாரு அங்கே எம்படேட் சீட்ஸ் எம்படேட் சீட்ஸ்னால் எம்படேடனால் புதைக்கப்பட்ட பதிக்கப்பட்டம் சொல்லுவோம் இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சதை சதைப்பகுதிகளெலாம் அப்படியே புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது அங்கங்கே அப்படியே உள்ளே புதைஞ்சு கிடக்குது இந்த சிகப்பாக இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள என்ன இந்த பிளாக் சீட்ஸ் நிறமாக இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் வந்து எலெக்ட்ரான்கள் ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்குது எப்படி இருக்குங்கிறா சரிசமமாக இருக்குங்கிறாங்க அப்போது ரெட்டு எடிப்பில் போர்ஷன் சொல்லக்கூடிய சதைப்பகுதியெல்லாம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸு எம்படாய்டு சீட்ஸ் பிளாக் எம்படாய்டு சீட்ஸில் சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறனால ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரல் அப்படிங்கிறாரு அணு மின் நடுநிலைத்தன்மை உடையது அப்படிங்கிறது அவருடைய கருத்து அதான் சொல்லியிருக்கார் பாருங்க த ப்ளம் புட்டிங் அட்டாமிக் தியரி அசம் அசூம்டு தட் த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த ஆட்டம் அப்போது ஒரு அணுவினுடைய மாஸ் த மாஸ் ஆஃப் அண்ட் ஆட்டம் அப்படிங்கிறது அது அந்த ஃபுல்லாக எல்லா அந்த அணு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே சரிசமமாக சமமாக என்ன இருக்குது அப்படின்னா பரவி இருக்குங்கிறாங்க சமமாக பரவி இருக்குது இப்போது வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் சரிசமமாக பரவி இருக்குது அப்போது ஒரு மாஸ் அப்படிங்கிறது ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறார் ஸோ இதுதான் அவருடைய என்ன சொல்கிறது அட்டாமிக் மாடல் ஆட்டம் மாடலினுடைய கருத்து ஸோ ப்ளஸ் அதாவது நியூட்ரான் சாரி எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்குது ஸோ ஆட்டம்ங்கிறது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறது அவருடைய கருத்து ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் அப்போ என்ன சொல்கிறாங்க லிமிட்டேஷன் ஆஃப் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல்னால் தாம்சனுடைய இந்த ஆட்டம் மாடலுடைய வரம்புகளாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல் குட் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்ப்ளைன் த எலக்ட்ரிக்கலி நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம் இவருடைய இந்த ஆட்டம் மாடல் ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத மட்டும் மட்டுமே சொல்லுது அணுங்கிறது நியூட்ரலாக இருக்குது நடுநிலைத்தன்மையாக இருக்குங்கிறது மட்டும்தான் அது விளக்குதே ஒழிய கீழே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி போதுமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல ஸோ இட்டு ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் கீழே இந்த ரெண்டு பாயிண்ட்டை பற்றி இந்த ஆட்டம் மாடல் சரியாக விளக்கம் தரவில்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் சாம்சன்ஸ் மாடல் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் எதை வந்து ஃபெயில்டுங்கிறார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹவு த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பேர் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் த நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் கெட்டிங் நியூட்ரலைஸ்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க சிகப்பாக இருக்கக்கூடிய ரெட் எடிப்பில் போர்ஷன் எல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜு அதில் வந்து எண்பட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கப்பட்ட அந்த விதைகள் எல்லாம் வந்து எலெக்ட்ரான்கள் சமமாக இருக்கிறதுனால ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் நீங்கள் சொன்னீங்க எப்படி வந்து அது வந்து நடுநிலைத்தன்மையை அடைகிறது அப்படிங்கிறது பற்றிய போதுமான விளக்கம் கொடுக்கலாங்கிறாரு அப்போது இந்த பாசிட்டிவ் டிஸ்பீன் சொல்லக்கூடிய இந்த கோல வடிவத்தில் இருக்கக்கூடிய கோல வடிவம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இதில் எலெக்ட்ரான்கள் வந்து எப்படி வந்து என்ன சொல்கிறது அது அப்படியே ஈர்த்துக அதாவது அப்படியே ஈர்த்துக்கிட்டு அதை ஈர்த்ததுனால தானே அது வந்து நியூட்ரல் ஆகுது அது எப்படி நியூட்ரல் ஆகுதுங்கிறத பற்றி விளக்கம் கொடுக்கல அது வந்து சொல்லலைங்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் திஸ் தீரி எக்ஸ்ப்ளைன்ஸ் ஒன்லி அபவுட் த ப்ரோட்டான் அண்டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் தி நியூட்ரல் பார்ட்டிகல் த நியூட்ரான் இவருடைய இந்த ஆட்டம் மாடல் இவருடைய தீரி ப்ரோட்டான்ஸை பற்றியும் எலக்ட்ரானை பற்றியும் மட்டும் தான் சொல்லுது இல்லை இப்போ இந்த அட்டாமிக் மாடலே இந்த தர்பூசணி படத்தை சொல்கிறார் இல்லையா அங்கே வந்து ப்ரோட்டான் இருக்குது அதில் எலக்ட்ரான் இருக்குது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறாரு அப்போ ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸையும் மட்டுமே சொல்கிறார் இல்லையா மூணாவதாக ஒரு முக்கியமான பார்ட்டிக்கல் இருக்குது நியூட்ரல் பார்ட்டிகல் நியூட்ரான் அதை பற்றி இவர் எந்த ஒரு கருத்தும் சொல்லலை அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இவருடைய லிமிட்டேஷன்ஸாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆட்டம் மாடல் அட்டாமிக் மாடல் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யார் வந்து ஆட்டம் மாடல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு ஜே ஜே அவர் மாடலாக எதை சொல்கிறாருன்னா வாட்டர் மெலன் சொல்கிறாரு அவருடைய மாடல் எதை சொல்லுதுன்னா ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரல் ஈக்குவலாக இருக்கும் அதனால் வந்து ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறத மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது போதும் இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்ஸ்